அந்த இருக்கு பாருங்க அந்த வந்துட்டு பாரு குருவி இதோ நீங்க வந்துட்டு போகுது இதுல கட்டிட்டு இருந்தது அவ்வளவு காத்து அடிக்கிறதுனால பறந்து கீழே எல்லாம் வந்துருச்சு. இப்ப நைட்டு தான் கட்டணும், நைட் 9 மணி இருக்கும் நம்ம கட்டினது, அவுத்து 9 மணி போல தான் கட்டணும். காலையிலே இங்க கட்டிடுச்சு வருது, அழகா நம்ம கேபிள் வயர்ல வந்து கட்டிடுச்சு. அங்கிருந்து இங்க இற மாறிடுச்சு. ஆனா சொல்லுவாங்க வீட்டுல இருந்து குருவி கூட கட்டினா, பொதுவாகவே குருவி கூட்டை வந்து கடைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பயந்துட்டு நாங்க கொடியெல்லாம் மாத்தி கட்டினது. ஆனா ஒரு சந்தோஷம் தான், இங்க கூடு கட்டுறதா நன்மையா என்ன இது அப்படின்னு சொல்லுங்க. நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப நல்லதாமா, குருவி கூடு வந்துட்டு வீட்டை கட்டினா சீக்கிரம் குழந்தை இதாகும் அப்படின்னு சொல்லி படிச்சேன். நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, என்ன வீட்டை வந்து குருவி இருந்தா, ஆனா சின்ன குருவி தான், அது என்ன குருவின்னு தெரியல, சிட்டுக்குருவி இல்ல. ஆனா சிட்டுக்குருவி தான் எனக்கு தெரியும், வேற குருவி குட்டியா தான் இருக்கு. குருவி கூடுதலிருக்கு, அதோட நன்மைகள் எதாவதுலாம் கமெண்ட்ஸ்ல வரக்காம சொல்லுங்க. அது வருவாரு குருவி கொஞ்சம் நீங்க பேசிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து நாங்க உள்ள போயிட்டு ஜன்ன வழியா பார்த்தோம்னா கரெக்டா குறுக்கி வந்து எடுத்து எடுத்து வைக்கும். இப்பதான் கூடு கட்டுது, ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது. இப்ப நம்ம உள்ள போயிட்டோம்னா வருஷம் தான் இருக்கு இல்லையா? ஆனா சின்ன குருவிதான், இந்த அப்ப இருந்து குருவிதான் கத்துது பாருங்க. இப்ப வாங்க நம்ம உள்ள போயிடும், அது வரும் பாருங்களா. அந்த குருவிதான், அந்த குருவிதான், அந்த குருவிதான். அது என்ன குருவின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, என்ன குருவின்னு தெரியல. ஆனா சிட்டுக்குருவி இல்ல, அது என்ன குருவின்னு தெரியல. இப்ப ஜன்னல் வழியா நான் கதை சாத்திட்டேன், சாத்திட்டு ஜன்னல் வழியா நின்று பார்த்தா வரும் பாருங்க. இப்ப அதோ வீட்டுக்கு எடுக்கதான் நின்னுட்டு இருக்கு, இப்ப வரும் பாருங்க. கீழே இறங்கிட்டுமா, வர போகுது. பொறுக்குது பாருங்க, கீழே இறங்கி அந்த வண்டிக்கு பக்கத்துல அந்த தூசி பொறுக்குது. பொறுக்கிட்டு இப்ப வரும் பாருங்க, கொண்டுட்டு வரும் பாருங்கள. இப்ப நம்ம தான் இப்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் அத வந்து கொடுக்குற வேலைய. பொறுக்கிட்டு இருக்க கீழே உங்களுக்கு தெரியுதா, இந்த பொறுக்கு இந்த வாங்க அந்த வண்டியில கீழே பொறுக்குது பாருங்க, அந்த பொறுக்குதான் பொறுக்கிட்டு வரும் பாருங்களேன். தெரிஞ்சிருக்குமாமா நல்லவள நைட் நம்ம இது கட்டினது நல்லதா பிடிச்சு பாருங்களேன். அத வச்சுட்டு உட்காந்து பாக்குற மாதிரி பாத்து கொடுத்தியா இல்லையா, உட்காந்து பார்த்துதான் போயிடுச்சு. திரும்ப பொறுக்கும் பாருங்க, இப்ப திரும்ப பொறுக்கி இதே மாதிரி பண்ணுது. காலையில இருந்து அது பொறுக்கி சேர்த்ததுதான்மா இவ்வளவு. கூடு இப்பதான் கட்ட ஆரம்பிக்குது, கண்டிப்பா வந்துட்டு அது கூடு கட்டி அதுல ஏதாவது முட்டையெல்லாம் விட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ எடுத்து பார்ப்போம். ஏன்னா நான் பார்த்ததுலதான் பார்ப்போம். வீடியோவுக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ண இப்பதான் படம் வெட்டிட்டு, சரி அதை இவங்களும் இப்பதான் வந்தாங்களா, சரி நம்ம அதை காமி பண்ணி தான் காமிச்சாங்க. இந்த திரும்ப பொறுக்கிட்டு வந்துருச்சு பாரு, என்ன ஒண்ணு பேசி. குருவி வளர்ப்பு அதை பத்திலாம் எதுவும் எங்களுக்கு தெரியல. இப்ப வந்துட்டு இப்ப வீட்டுல வந்துட்டு அந்த கூடு கட்டி சொன்னாலும் கூண்டு தனியா வாங்கி வச்சா அதுல இருக்குமா,
அப்படியே அதுக்கு ஃபுட் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நம்ம அது மாதிரி செய்யலாம். வேறு ரெண்டு இடத்துல சந்தோஷமாயிடுச்சு. இது வந்துட்டு இதை வீடியோ எடுக்கணும்னு ஐடியா இல்லை. நான் கூகுளில் இப்போ காலையில் சர்ச் பண்ணி பார்த்தேன், வீட்டில் குருவி கூடு கட்டினா ஏதாவது நன்மையாங்கிறப்ப அந்த குழந்தைங்களையும் எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு. சரி அப்படி எடுத்து தான் டக்குனா வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு.